உங்கள் ஃபோன் ரொம்பவும் ஹேங் ஆகுதா, யூஸ் பண்ணவே ரொம்பவும் கடுப்பாக இருக்கா, அப்போனா இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த செட்டிங்ஸ் எல்லாம் உங்கள் மொபைலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் ஹேங் ஆகவே ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய லொக்கேஷனை இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஸ்கேனிங், ப்ளூடூத் ஸ்கேனிங்னு ரெண்டு செட்டிங்ஸ் இருக்கும். அதை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனில் இருந்தால் இப்போவே அந்த ரெண்டு செட்டிங்ஸுமே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இது உங்கள் மொபைலில் பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும் நண்பா. அதாவது உங்கள் மொபைலில் லொக்கேஷன் நீங்கள் ஆஃப் பண்ணியே வச்சுருந்தாலுமே இந்த ரெண்டு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். அதனால் உங்கள் மொபைலோட சார்ஜரும் குறைஞ்சிட்டே இருக்கும், மொபைலும் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு செட்டிங்ஸை இப்போவே ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, இந்த மாதிரி இன்னும் ரெண்டு இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸை நீங்கள் உங்கள் மொபைலில் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் ஹேங் ஆகவே ஆகாது. அந்த செட்டிங்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த வீடியோ கீழே இருக்க அந்த லைக் பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிடுங்க நண்பா. அதாவது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸும் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து போடும்போது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே இருக்கக்கூடிய செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிங்க நண்பா. உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வரும். இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க நண்பா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் வரும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப் டவுன்லோட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஓவர் எனி நெட்ஒர்க் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிக்கில் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லாம் உங்கள் பர்மிஷனே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேட்டாவை யூஸ் பண்ணி அப்டேட் ஆகிக்கும் நண்பா. அப்டேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜும் அதிகமாகும். இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஹேங் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசனே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா மூணாவதாக இருக்கக்கூடிய ஆஸ்க் மீ எவ்ரி டைம் அப்படிங்கிற இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த செட்டிங்ஸை இப்போவே ஆன் பண்ணிக்கோங்க, உங்கள் மொபைல் ஹேங் ஆகவே ஆகாது. ஓகே நண்பா, நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற இந்த ஒரு செட்டிங்ஸ் தான் ரொம்பவும் முக்கியமான செட்டிங்ஸ் நண்பா. ஸோ இந்த செட்டிங்ஸை உங்கள் மொபைலில் கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அபவுட் ஃபோன் இல்லைன்னா மை ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. அதில் பில்டு நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் இப்போ இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி அதை டேப் பண்ணிக்கிட்டே இருங்க நண்பா. ஸோ அப்படி டேப் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஒரு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எனபிள் ஆயிரும். அந்த டெவலப்பர் ஆப்ஷன் செட்டிங்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் உள்ள சர்ச்சில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் வந்துடும். அப்படி உங்கள் மொபைலில் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இல்லைன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்படியும் உங்கள்கிட்ட இல்லைன்னா சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக டெவலப்பர் ஆப்ஷன் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் ஆஃபில் இருந்தால் இதை இப்போவே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வரும். இதில் ஸ்டாண்டர்ட் லிமிட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக டிக்கில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எதனால் இதை ஆன் பண்ணுறோம்னா உங்கள் மொபைலில் உங்களுக்கே தெரியாமல், அதாவது நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணாமலே உங்கள் மொபைலோட பேக்ரவுண்டில் அப்ளிகேஷன்லாம் ரன் ஆகிட்டுருக்கும் நண்பா. அதனால் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சார்ஜும் குறைஞ்சிட்டே இருக்கும், டேட்டாவும் குறைஞ்சிட்டே இருக்கும், உங்கள் மொபைலும் ஹேங் ஆகிட்டே இருக்கும், யூஸ் பண்ணவே கடுப்பாக இருக்கும், யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ரன் ஆகக்கூடாதுன்னு இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணுறோம். ஸோ இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸ், இதை இப்போவே உங்கள் மொபைலில் போய் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோவில் சொன்ன இந்த மூணு செட்டிங்ஸுமே நீங்கள் உங்கள் மொபைலில் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் மொபைலில் ஹேங் ஆகவே ஆகாது. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடும்போது அது உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்.